வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கீங்க இல்லையா? ஸோ ஹவு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு லைஃப் இன்சூர் நம்ம பண்ணுறது அண்ட் அதோடைய ப்ராசஸ் என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, ஒவ்வொரு ஒரு கார் இருக்குது, அதை இன்சூர் பண்ணுறீங்க. ஒரு கார் 3 லட்சரூபா, அதே மாதிரி 4 சக்கரத்தில் ஓடுற, அதே பெட்ரோலில் ஓடுற இன்னொரு காரோட விலை 30 லட்சரூபா. ரெண்டுமே கார் தான், ரெண்டுமே 4 சக்கரத்தில் தான் ஓடுது, ரெண்டுமே ரோட்டில் தான் ஓடுது, ஆனால் வேல்யூஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இல்லையா? 3 லட்சரூபா கார் 3 லட்சரூபாய்க்கு இன்சூர் பண்ணுவோம், 30 லட்சரூபாக்காரர் 3 லட்சரூபாய்க்கு பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். 30 லட்சரூபாய்க்கு தான் பண்ணுவோம். அதே மாதிரி 3 லட்சரூபாக்காருக்கு 30 லட்சரூபா இன்சூரன்ஸ் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. எப்படி ஒரு காருக்கு வேல்யூ இருக்கோ அதே மாதிரி தான் சார் உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ வந்து எதை வச்சு டிஃபராக இருந்ததுன்னா, ஒவ்வொருத்தரோட ஏர்னிங் கெப்பாசிட்டி வச்சு டிஃபராக இருக்குது. என்னோட ஏர்னிங் கெப்பாசிட்டி வேறு, நான் ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணுவேன், என்னோடய மாத வருமானம் 10 லட்சமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனி எம்ப்ளாயியாக இருக்கலாம், உங்களோட மாத வருமானம் 40,000 ரூபாய் இருக்கலாம், இவங்க வந்து ஒர்க்கே கூட பண்ணாமல் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் மானிட்ரி வேல்யூவே கிடையாது. ஸோ அது மாதிரி இன்சூரன்ஸை வந்து மானிட்ரி வேல்யூ வச்சு கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்று நேர்ந்தால் என் ஃபேமிலிக்கு 10 லட்சரூபா லாஸ், உங்களுக்கு ஒன்று நேர்ந்தால் மாதத்துக்கு 40,000 ரூபா தான் லாஸ். ஸோ அதனால் வேல்யூவுக்கு ஏற்ற மாதிரி இன்சூரன்ஸ் கொடுக்கணும். இந்த வேல்யூவை தான் ஹியூமன் லைஃப் வேல்யூ அப்படிங்கிற கான்செப்டில் வச்சு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உட்காந்து அவங்களோட வயசு, அவங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி, அவங்களோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு எவ்வளோ பேர் டிபெண்ட் இருக்காங்க, கல்யாணம் ஆனவங்கன்னா ஒய்ஃப் இருக்காங்க, பசங்க இருக்காங்களா அப்படிங்கிறத வச்சு கான்செப்ட் அரைவ் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை இன்சூர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே வாழ்ந்த காலத்தை நாங்கள் இன்சூர் பண்ண முடியாது. அது வந்து வாழ்ந்த காலம், அது வந்து மறைந்த காலம். நீங்கள் வாழப்போகின்ற காலத்தை தான் நாங்கள் இன்சூர் பண்ணுறோம். ஸோ எதை இன்சூர் பண்ணுறோம்னா, லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா லைஃபை இன்சூர் பண்ணல, அந்த லைஃப்பில் அவர் ஏர்ன் பண்ண போகிற மணியை இன்சூர் பண்ணுறோம். ஸோ வந்து இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 50 வயசுன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து இன்னும் 10 ஆண்டுகள் ஒர்க் பண்ண போகிறேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு இன்சூரன்ஸ் அட்வைஸ் கிடையாது. 10 ஆண்டுகளில் என்னோடய உதாரணத்துக்கு என்னோடய வருமானம் 1 வருஷத்துக்கு 12 லட்சரூபா, மாதத்துக்கு 1 லட்சம், 10 ஆண்டுகள் × 12 லட்சம், 1 கோடியே 20 லட்சம். இதில் என்னோடய கன்செப்ஷன் ஒன்று இருக்கும் இல்லை, என்னோடய ஃபுட்டு, ட்ராவலு, குளோத்திங், ஷெல்டர், டாக்ஸு, இதெல்லாம் ஒரு 20 லட்சரூபா கழிச்சிருங்க, மிச்சம் 1 கோடி ரூபா. இந்த 1 கோடி ரூபா நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்? என் ஃபேமிலிக்கு கொடுக்க போகிறேன், என் ஒய்ஃபு, பசங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறேன், வீடாக கொடுக்க போகிறேன், ஜுவல்ஸாக கொடுக்க போகிறேன், எஜுகேஷனை கொடுக்க போகிறேன், அசட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஆனால் நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று ஆகிவிட்டால், நான் இருந்திருந்தால் சம்பாதிக்க போகிற இந்த 1 கோடி ரூபாயை என் ஃபேமிலி இழந்துவிடும். அதனால் நான் அந்த 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா, என் ஃபேமிலிக்கு நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் சம்பாதிக்க போகிற ஒரு